தற்கொலை வரை சென்ற உலகநாயகன், கடைசி நேரத்தில் ஆண்டவரையே காப்பாற்றிய உயிர் நண்பன். சினிமா என்பதை தாண்டி எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அதில் சாதித்தவர்களின் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் பட்ட கஷ்டம் மிகவும் கொடியதாக இருக்கும். அந்த கட்டத்தில் வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் அதிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவையாக விஷ்புருவம் எடுத்து வரும் பலர் உண்டு. அப்படித்தான் கமல் சின்ன வயசிலேயே சினிமாவில் பயணிக்க தொடங்கினாலும் உயரமாக சறுக்குகளை சந்தித்துள்ளார். இப்பொழுது உலகநாயகன் ஆண்டவர் என கொண்டாடப்படும் கமல் அந்த காலகட்டத்தில் பல இன்னல்களை சந்தித்திருக்கிறார். அப்படித்தான் கமல் தற்கொலை செய்யவும் நினைத்திருக்கிறார் என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பொழுது சரியான நேரத்தில் அவருக்கு சில அறிவுரை சொல்லி காப்பாற்றியது கமலின் உயிர் நண்பன் தான். அதாவது இயக்குனர் இமயத்தின் வலது கை என்று சொல்லக்கூடியவர்தான் ஆனந்த். இவர் கதை திரைக்கதை, இயக்குனர், நடிகர் என பல பரிமாணங்களை கொண்டுள்ளார். இவை பார்த்த உடனே அவர் பல விஷயங்களை உடனடியாக சொல்லிவிடுவாராம். அப்படித்தான் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானை பார்த்தவுடன் இவர் கண்டிப்பாக சினிமாவில் பெரிய ஆளாக வருவார் என்று கூறியுள்ளார். கமலின் திரைத்துறையில் ஏற்பட்ட சில மோசமான அனுபவங்கள் அவரை தற்கொலை எண்ணத்தை வரவழைத்து அதை நிறுத்தியதும் அவர்தான். ஆனந்த சிகரம் என்ற ஒரு திரைப்படத்தை மட்டும் இயக்கியிருந்தார். கமலின் குணா போன்ற திரைப்படங்கள் நடித்திருந்தார். கமலை முதலில் பார்த்தவுடனே இவர் பிற்காலத்தில் சினிமாவை தன் கையில் வைத்திருப்பார், நபராக இருப்பார் என்று கூறியிருந்தார். அதன் பிறகு கமலின் நெருங்கிய நண்பராகவே மாறிவிட்டார். அன்று ஆனந்த் மட்டும் கமலுக்கு சிறந்த அறிவுரை கூறாமல் இருந்திருந்தார், இன்று உலகநாயகன் நமக்கு கிடைத்திருப்பாரா என்பது சந்தேகம்தான். அவருக்கு சரியான ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து தற்கொலை எண்ணத்தை போக்கி தைரியத்தை வரவழைத்திருக்கிறார். இப்பொழுது கமல் ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கிறாராம்.